அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டு நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸு ப்ராக்டிஸ் டெஸ்ட் 12க்கான ஆன்சர்ஸ்கி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட்டு 1லேருந்து 11 வரைக்குமான ஆன்சர்ஸ்கி வந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீட் பயாலஜின்னு இருக்கும், அதே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஜேஇன்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸு நீட் அண்டு ஜேஇ, நீட்டுக்கும் ஜேஇக்கும் ஒரே மாதிரியான கொஷின்ஸ் தான் கொடுக்குறாங்க, அதனால் பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. டெஸ்ட்டு 12க்கான ஆன்சர்ஸ்கி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸுவாலஜி எல்லாமே அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். போத் 11th அண்ட் 12th அப்ரூவ் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு 12க்கான கெமிஸ்ட்ரி பாட்னி ஸுவாலஜி இதற்கான ஆன்சர்ஸ்க்கையும் அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனாலும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷன் அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 2 இதற்கு வந்து டி ஆப்ஷன். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 3 ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4 டி ஆப்ஷன். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 5 சி ஆப்ஷன். இது எல்லாமே டென்டேட்டிவ் கீ தான். ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோஸும் பாருங்கள், அஃபிஷியல் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணோம். அப்படி உங்களுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதில் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 6வது கொஸ்டினுக்கு வந்து சி ஆப்ஷன், 6க்கு வந்து சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 7க்கு வந்து டி ஆப்ஷன். அதுக்கடுத்து 8 ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 9 பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 10 சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 11 பி ஆப்ஷன். இங்கே வந்து 1.13 அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அதை வந்து ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வரும்போது என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 12 சி ஆப்ஷன். இது எல்லாமே 11th கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸு, அதாவது 11th இருக்க 11th இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து 13க்கு ஏ ஆப்ஷன். அதற்கடுத்து 14க்கு பி ஆப்ஷன். லாஸ்ட்டாக 15க்கு பி ஆப்ஷன், 7.5 kgs. இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு வந்தோடனே அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணோம். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.